காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் ஃபிட்னஸ் பிராண்ட் அரிசிகள், தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் ஒன். கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வந்த நிலையில் சமத்துவ மக்கள் கட்சியையே பாஜகவில் இணைத்துள்ளார் அக்கட்சியின் தலைவர் சரத்குமார். இதன் பின்னணி மற்றும் சரத்குமாரின் அரசியல் பயணத்தை இப்போது பார்க்கலாம். மக்களவை தேர்தல் நெருங்கும் வேளையில் பாஜகவுடன் கூட்டணி அமைப்பது குறித்து சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவரான சரத்குமார் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தார். இப்படியான சூழலில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சமத்துவ மக்கள் கட்சி பாஜகவில் இணைக்கப்பட்டதாக தெரிவித்தார். இது கட்சியின் முடிவல்ல, மக்கள் பணிக்கான தொடக்கம் என அவர் கூறினார். ஒரு வலிமையான மோடிஜி அவர்களுக்கு நாம் அர்ப்பணித்து அவருடன் சேர்ந்து செயல்பட்டால் என்ன என்று என் மனதில் தோன்றியது. ஏற்கனவே நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியுடன் தான் இந்த தேர்தலை சந்திக்க இருக்கிறோம் சொன்ன நாங்கள் இன்று பெருமையுடன் கூறுகிறேன், இது ஒரு சிறந்த வழி. மக்கள் பணியை நாம் தொடர்கிறோம். இந்த பயணம் சமத்துவ மக்கள் கட்சியின் முடிவல்ல, இது மக்களுக்காக நம்ம எடுக்கப்பட்ட முயற்சி. சரத்குமாரை மாநிலத்திற்குள் அடக்கி வைக்க பாஜக விரும்பவில்லை. அவர் தேசிய அரசியலுக்கு தேவை என்று தெரிவித்தார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை. எவ்வளவு கடினமான ஒரு முடிவை இந்த நேரத்தில் நீங்க எடுத்திருக்கிறீங்கன்னா பொறுப்பு எங்களுக்கு இருக்குதான். அதனால் எனக்கு சரத்குமார் அவர்களை நாங்க எதுவும் தமிழகத்தில் அடைத்து வைக்க விரும்பவில்லை. அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி என்ற பெயரில் புதிய அரசியல் கட்சியை நடிகர் சரத்குமார் தொடங்கினார். அக்காலகட்டத்தில் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகள் சிலர் சரத்குமாரின் கட்சியில் இணைந்தனர். இதனைத் தொடர்ந்து 2011 அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து சட்டப்பேரவைத் தேர்தலை எதிர்கொண்ட சமத்துவ மக்கள் கட்சி 2 இடங்களில் வெற்றியை பெற்றது. சரத்குமார், எர்ணாவூர் நாராயணன் ஆகியோர் சமத்துவ மக்கள் கட்சியின் எம்எல்ஏவாக சட்டப்பேரவை ஏறினர். உட்கட்சி பூசலில் எர்ணாவூர் நாராயணன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். 2016 தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணியில் இருந்த சரத்குமார் தோல்வியையே தழுவினார். 2021 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக கூட்டணியிலிருந்து விலகிய சமத்துவ மக்கள் கட்சி மக்கள் நீதி மய்யம் ஐஜேகேவுடன் இணைந்து தேர்தலை சந்தித்த போதும் தோல்வி மட்டுமே கிடைத்தது. அதன் பிறகு பாஜகவுடன் இணக்கமாக சரத்குமார் செயல்பட்டு வந்த நிலையில் இந்த இணைப்பு அரங்கேறியுள்ளது. கடுமையான உழைப்பு, உறுதி, நேர்மை. நான் எப்படி பார்க்கிறேன் சொன்னால், எப்படி நாம் அனைவரும் பெருந்தலைவர்களை போல் ஒரு ஆட்சி வராதா என்று நினைக்கும் போது இன்று அப்படிப்பட்ட ஆட்சியை தருவதற்கு ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது மோடிஜி அவர்கள். அதே நமது இயக்கம் மீண்டும் அடுத்த தேர்தலை சந்தித்து தொடர்ந்து தேர்தலை சந்தித்துக் கொண்டே போவதற்கு பதிலாக ஏன் நமது சக்தியை மற்றொரு சக்தியுடன் இணைந்து செயல்பட்டால் என்ன என்ற எண்ணம் எனக்கு வந்ததன் அடிப்படையில் தான் இன்று உங்களையெல்லாம் சந்தித்து உங்களின் பெயர் ஆதரவை பெற்ற பிறகுதான் அவர்கள் வந்து அதை ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள். பாஜகவில் சமத்துவ மக்கள் கட்சியை இணைத்தவுடன் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் மோடியின் குடும்பம் என சரத்குமார் குறிப்பிட்டுள்ளார். சரத்குமாரின் இந்த முடிவு சாதகமா அல்லது பாதகமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் விஜயுடன் விக்னேஷ் முத்து. காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் ஃபிட்னஸ் பிராண்ட் அரிசிகள், தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.